சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னிடம் நான் சொல்ல வந்த செய்தியை கேட்டால் மனதில் உனக்கு இருக்கும் கசப்பான எண்ணங்கள் இன்று உன்னை விட்டு போய்விடும். அப்படியொரு செய்தியைத்தான் உன் சாயப்பா கொண்டு வந்திருக்கிறேன். என்ன செய்தி என்று ஆர்வமாக கேட்க இருக்கும் என் பிள்ளைக்கு நான் கொண்டு வந்த செய்தி உன் துணையை பற்றியதாகத்தான் இருக்கிறது. நேற்று இரவு முழுவதும் கண்களில் உறக்கம் இல்லாமல் உன் நினைவாக அழுது புலம்பினார் உன் துணை. அதன் காரணத்தை தெரிந்து கொண்டுதான் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்று. இத்தனை நாள் உன் ஞாபகம் இல்லாமல் இருந்த உன் உறவு திடீரென்று இரவு முழுவதும் உறக்கம் இல்லாமல் கண்களில் கண்ணீரோடு உன்னை நினைத்து கதறி அழுததின் காரணத்தை தெரிந்து கொள். உன் துணையின் மனதில் அன்பு இல்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் காட்டாத அன்பை மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கிறார் இத்தனை நாள். அவருக்கு தெரியாது வெளியே காட்டாத அன்பு தேவையில்லாத ஒன்று என்று. அதை இப்போதுதான் உணர்ந்திருக்கிறார். என் மனதில் அன்பு இருப்பதை என் துணையிடம் நான் வெளிக்காட்டி இருக்க வேண்டும். வெளிக்காட்டாமல் போனது என் தவறு என்று தன்னையே வருத்தி கொண்டு இப்போதுதான் தன் தவறை புரிந்து கொண்டிருக்கிறார். வெளியில் சொல்லாத அன்பு வீண்டானே, அதை போலத்தான் இப்போது உன் துணையின் மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த அந்த அன்பு வீணானதல்லவா? ஏனென்றால் அது உனக்கு தெரியாமலேயே போய்விட்டது. இப்போது என் துணையின் மேல் எனக்கு அன்பு இருக்கிறது என்று திடீரென்று சொன்னால் எல்லோரும் ஆச்சரியப்படத்தானே செய்வார்கள். உன்னை நினைத்து விடிய விடிய கதறி அழுதார் உன் துணை. என் அருமையான வாழ்க்கையை நான் இழந்து விட்டேன். இத்தனை நாள் என் வாழ்க்கையை நான் வீணடித்து விட்டேன். எத்தனை நிமிடங்கள், எத்தனை நேரங்களை என் உறவோடு வாழாமல் நான் வீணடித்து விட்டேன் என்று கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறார். அவர் அழுததின் காரணத்தையும் விடிய விடிய உறங்காமல் விழித்திருந்த காரணத்தையும் நீ தெரிந்து கொள் என் குழந்தையே. அப்போதுதான் இனியாவது உன் துணையை பற்றி முழுமையாக நீ புரிந்து கொள்வாய். நேற்று இரவு அவர் கனவில் நீ சென்றாய். அப்போது உன்னை ஒரு புதிய உறவு கரம் பிடித்ததாக உன் துணை கனவும் கண்டார். அதில்தான் வேதனை அடைந்து திடுக்கிட்டு எழுந்த அவர் விடிய விடிய உறக்கம் இல்லாமல் கண்ணீரோடு கதறி அழுது கொண்டிருந்தார். என் உறவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் உறவு என்னுடையது. நான் இப்படியே இருந்தால் என் உறவின் வாழ்க்கை கைமாறிவிடும். அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்று கதறி அழுதுவத் தொடங்கினார் உன் துணை. உன்னையே நினைத்து இப்போதும் வருத்தமாகத்தான் இருந்து வருகிறார். இந்த நேரத்தில் என்ன செய்வேன் நான் என்று குழப்பத்திலும் இருக்கிறார். உன்னை வந்து சந்திப்பது எப்படி, உன்னிடத்தில் மீண்டும் பேசுவது எப்படி என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறார். நல்ல தீர்வையும் எடுத்து அந்த தீர்வையும் உன்னிடத்தில் வந்து அவர் கூறத்தான் போகிறார். நான் சொன்னேன் அல்லவா, நல்ல நேரம் உனக்கு வரும், நல்லதே உனக்கு நடக்கும் என்று. அதுபோல் இன்று நடந்துவிட்டது. நேரம் காலம் வந்தால் தானாக நடக்கும் நல்லது. உனக்கு இப்போது காலம் கனிந்து விட்டது. அதனால் தான் உன் துணையின் மனதிலும் மாற்றங்கள் வந்திருக்கிறது. இனி நீ கவலைப்படாமல் தைரியத்தோடு இரு. எல்லா நல்லதும் விரைவில் உனக்கு நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.